வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு டைம்ல ஒரு லைஃப்ல வந்துட்டு என் பெத்தவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் சார். அது ஒருத்தர் தடுக்கிறாங்க சார், ஒரு கூட்டம் வந்து தடுக்குது. கேட்ட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு தேர்ட் பர்சன் ஜூன்ல இருந்து என்ட்ரா இருக்காரு, அவர் பேர் மிஸ்டர் ஹுசைன். எனக்கு தெரியல சார், எனக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்கள் எல்லாம் வந்து இனிமேல் கொடைக்கனால நீங்க எல்லாம் சம்பாதிச்சு ஒரு பூமி வாங்கி வீடு கட்டுறதுக்குள்ள எனக்கு தெரியல, எனக்கே இந்த நிலைமைனா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இந்த இதெல்லாம் நடக்கும் போல இருக்கு எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஃபேஸிங் இஸ் சிச்சுவேஷன், எஸ்பெஷலி கொடைக்கனால். அதாவது ரோடே இல்லாத வீடு, பவர் கரண்டே இல்லாத வீடுன்னு பேட்டியில் சொன்னாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு தெரியல, ஐ திங்க் மலை ஏறி வந்தீங்கன்னு இல்லைன்னு தெரியல. 30 வருஷமாக இங்கே இருக்க, இப்போ பில் கட்டிக்கிட்டு இருக்க, எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்மகிட்ட இருக்குது, உங்களுக்கே தெரியும். விக்கிபீடியா நோண்டாலே மை ஹோம் டவுன் இஸ் கொடைக்கனல்ன்றது ஊருக்கே தெரியும். புதுசாக ஏதோ பேசுகிறாங்க எனக்கு தெரியல. பட் சார் காம்பியாக தான் இருக்குது, பஃபூன்ஸ் மாதிரி இருக்காங்க எனக்கு அவங்கள பார்க்கும்போது. ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் தம் அண்ட் அதனால் லீகலாக போயிருக்கேன் சார். பாலு சார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து உண்மையு நீங்களே பார்த்துட்டீங்க என்ன குவாலிட்டியில் இருக்குது, என்ன லட்சணத்தில் இருக்குது. பட் உழைச்ச காசு பேரண்ட்ஸ்க்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். தடுக்கிறாங்க தெரியல சார். தடுக்கிறாங்கன்னு சொல்றீங்களா, என்ன என்ன மாதிரி தடுக்கிறாங்க சார்? காசு வாங்கிட்டு காணோம் சார். லாஸ்ட் நான் ஐ திங்க் ப்ரூஃப் எல்லாம் காட்டியிருக்கேன் நினைக்கிறேன். ஜமீரன்ற ஒரு யூகேல படிச்சுட்டு வந்து ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். அப்படிதான் வந்து எனக்கு காதர் மூலியமாக அறிமுகம், காதர் சொல்லி தான் ஆஃப்டர் கரோனா எனக்கு வந்து அறிமுகம். அப்புறம் வந்து 3D வீடியோலாம் அனுப்பிச்சிருக்கேன், எவ்ரி திங் வீல் சொல்லிட்டு இருக்கும். அதை பிலீவ் பண்ணி நான் வந்து ஓகே நினச்சிட்டு போனேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து ஒன்றுனா வந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஸ் நாட் அப்ரூவ்டு ஆர்கிடெக்ட் அண்ட் பில்டர் ஆல்சோ கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்ட். எஸ் பில்டரும் சரி தெரியல எனக்கு. நான் வந்து ஐ பிளைண்ட்லி பிலீவ் இட்ஸ் மை மிஸ்டேக், ஒத்துக்கிறேன். நான் காசு வாங்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஆளை காணும், உடனே வந்து அவங்க அப்பா காசிம்பாய் வராரு, உடனே வந்து ஜூனில் உசைன் வராரு, உடனே அம்மா நல்லா அவர் உசைனோட அப்பா பேசுகிறாரு, தம்பி தப்பைங்க மேலே தான் நான் பார்த்துக்குறோம், நேற்று கூட மீட் பண்ணியிருக்காங்க, நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் சார். பட் இன்னும் சும்மா ஏமாத்திட்டு போகிறோன்னா அப்படியெல்லாம் சாப்பிட்டு உடம்பு தேத்துக்கணுமா என்ன? ஆல்ரெடி இப்படி இருக்கீங்க, கொஞ்சமாவது உழைங்க. உடம்பு சார் இப்போ எவ்வளோ பட்ஜெட்ல அந்த வீடு கட்டுறது சார்? 130 ஆஸ் பர் அக்ரிமெண்ட் சார். அவர் எனக்கு சொன்னது 1 crore 30 lakhs சார். நான் 1 crore 70 lakhs கொடுத்துருக்கேன் சார். அதில் வந்து ஒரு 3.5 lakh என்ன சொல்கிறேன்னா, நான் தண்ணி டேங்க் அவரோட ரூபி இன்ட்ரெஸ்ட்லேருந்து வர வச்சிருக்கேன், அப்புறம் டீசல், அப்பப்போ பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் நம்ம ஏரியா, உங்களுக்கே தெரியும் கொடைக்கனால். ஸோ அதனால் வந்து ஜென்ரேட்டர் அதுன்னு சொன்னார். ஓகே 3.5 நீ எடுத்தாலும் 167 170 நான் டோட்டலாக கொடுத்தேன் சார். அதுக்கு அவர் பில்ஸை நான் கேட்குறேன் எக்ஸ்ப்ளனேஷன். என் ஃபோன்லேயே இருக்கேங்க என் ஃபோனு, லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வி ஆர் ஆஸ்கிங் ஜமீர் பில்ஸ் என்று கொஞ்சம் எடுத்துக்கிறேன். 8 months கேட்டுக்கிட்டு இருக்கோம், பில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. டிடின் ஆளை காண போகிறார் ஆஃப்டர் பிப்ரவரி, அந்த லாஸ்ட் மெசேஜ் வி ஹேவ் தட் காணோம் அப்படின்னா, அப்பா வராரு, மாமா வராரு, மச்சா வராரு, பெரியப்பா வராரு, ஒரு குடும்பமே வருது. நான் ஒரு மைனர்கிட்ட அக்ரிமெண்ட் போடலை, ஒரு மேஜர் ஒரு யூகேல ஒரு ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு வந்தா ஐ திங்க் இஸ் அ மேஜர் பையன் தானே, அவரு ஆம்பளை தானே சார் அவர், அவர்கிட்ட தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் சார். அவர் தான் வந்து பதில் சொல்லணும், அவர் வர மாட்டேங்கிறாரு. பட் குடும்பமே வருது, யூனோ